रामानुज दया पात्रम ज्ञान वैराग्य भूषणम श्रीमत् वेंकटनाथार्यम वंदे वेदांत देशिकम। श्रीमते रामानुजाय नमः। आस्तिक அன்பர்கள் அனைவருக்கும் சுப்ரபாதம். சுவாமி தேசிகனுடைய திருநாம வைபவத்தில் நாம் இன்று அனுபவிக்க இருக்கக்கூடிய திருநாமம் மோக்ஷார்த்த ஞாச சம்ஹாரிய தீ பூர்வோத்தர பாபஹா என்கிற திருநாமம். மோக்ஷத்துக்கான செய்யக்கூடிய அந்த பிரபத்தியே புத்திபூர்வகமாக செய்யக்கூடிய உத்தர பாபம் பிரபத்தி செய்து கொண்ட பிறகு நாம் தெரிந்தே செய்யக்கூடிய பாபங்களை நாசம் செய்யும், அதாவது ஒட்டாமல் பண்ணும் என்று சொல்லக்கூடிய வாதத்தை மறுத்தவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்லப்படுறது. எம்பெருமான் கண்ணனுடைய ஸ்ரீ ஜெயந்தி உற்சவமானது தற்பொழுது எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. எம்பெருமானுடைய திருநக்ஷத்திர வைபவ சமயத்தில் எம்பெருமானுடைய திருவாக்கிலிருந்து உதிர்த்த வார்த்தைகள் நாம் சரமஸ்லோகம் என்று இன்றளவும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை நாம் பெரியோர்களுடைய உபதேசம் மூலமாக நன்றாக தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அது சம்பந்தப்பட்ட ஒரு திருநாமமானது இப்பொழுது நம்மால் பார்க்கப்படுகிறது. சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி என்று எம்பெருமான் அனுகிரகித்தார். எல்லாவிதமான பாபங்களிலிருந்தும் உன்னை விடுவிக்கின்றேன் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப இதுல ஒரு கேள்வி, சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமின்னு பெருமாளே சொல்லியிருக்கானே, அப்ப பெருமாளே சொல்லியிருக்கும் பொழுது நாமெல்லாம் பிரபத்தி செய்து கொள்கிறோம், மோக்ஷத்துக்காக பிரபத்தியை நாம் அனுஷ்டிக்கின்றோம், ஆகையினால பிரபத்திக்கு பிறகு நாம் புத்திபூர்வகமாக பாபம் செய்தாலும், தெரிந்தே பாபத்தை நாம் செய்தாலும், அந்த பிரபத்தியின் காரணமாக, நம்மால் செய்யப்பட்ட பிரபத்தியின் காரணமாக நாம் தெரிந்தே செய்யக்கூடிய பாபமும் நாசமாகும், ஒட்டாமல் போகும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா பெருமாள் அதுதான் சொல்லியிருக்கார், சர்வ பாபேபியாக மோக்ஷயிஷ்யாமி, எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவிக்கின்றேன் அப்படின்னு தான் பெருமாளே சொல்லியிருக்கார். ஆகையினால இந்த பாபத்தையும் நாம் அவன் திருவடியிலே பிரபத்தி செய்து கொண்ட காரணத்தினால் இந்த பாபத்தையும் அவன் க்ஷமிப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்காக நாம் மீண்டும் பிராயஸ்தித்த பிரபத்திகள் செய்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை மறுக்கிறார் சுவாமி தேசிகன் தன்னுடைய இரகசிய கிரந்தங்கள்ல. இப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்படி பிரபன்னனுக்கு பிரபத்தி உத்தர காலத்துல தான் தெரிந்தே பாபம் செய்தால் அந்த பாபத்தை பெருமாள் தானாகவே க்ஷமிக்கின்றான், அதாவது புனப்பிராயஸ்தித்தம் இல்லாமல், பிராயஸ்தித்த பிரபத்திகள் எதுவும் செய்து கொள்ளாமல் க்ஷமிக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரமாண வாக்கியங்கள் எதுவுமே கிடையாது. முதல்ல அதுக்கு மாறாக தெரிந்து பாபம் செய்தால் அதற்கு பிராயசித்தமாக மீண்டும் பிரபத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா காலத்தை குறிக்காமல் பிரபத்தி செய்தவன், அதாவது திருப்த பிரபத்தி ஆர்த்த பிரபத்தின் இருக்கு இல்லையா, அதுல நாமெல்லாம் திருப்த பிரபத்தி தான் செய்து கொள்கிறோம், ஆர்த்த பிரபத்தி செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு எண்ணம் இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு வைராக்கியமானது பிறக்கல. ஆகையினால நாம் காலத்தை குறிப்பிடாமல் மோட்சத்துக்கான பிரபத்தியை நாம் செய்து கொள்கிறோம். அப்படி பிரபத்தி செய்து கொண்டவர்கள் தெரிந்தே பாபம் செய்தால் இல்லையா மோட்சத்தில் விளம்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மோட்சத்துக்கான விளம்பமானது கண்டிப்பா ஏற்படும். ஏதோ ஒரு சிக்ஷையானது பெருமாள் நமக்கு கொடுப்பான். வாளுருவி வீசுமா போலே அப்படின்னு சுவாமி தேசிகனே தன்னுடைய ரகசிய கிரந்தங்கள்ல இந்த விஷயத்தை சாதிக்கிறார். பிராயஸ்தித்தம் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும், பிராயஸ்தித்தம் பண்ணாமல் இருக்க முடியாது. பிராயஸ்தித்தத்தை தவிர்த்தால் அதற்கான விளம்பம் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு தான் சாஸ்திரமானது சொல்லப்பட்டிருக்கு. தெரிந்து பாபம் செய்தாலும் அது ஒட்டாது, பிராயஸ்தித்தம் வேறு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் தவறு அப்படின்னு சுவாமி தேசிகன் கண்டிக்கிறார். ஏன்னா சரமஸ்லோகத்தை பொறுத்த மட்டிலும் பலருக்கு
மாறுபட்ட கருத்துக்கள் அந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கு. நாம் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சாரியன் உபதேசம் மூலமாக அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். ஏதோ நாம புஸ்தகத்தை வாசித்து தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. என்ன ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், பூர்வாச்சாரியர்களுடைய உபதேசம், பூர்வாச்சாரியர்கள் கிரந்தங்களிலே என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை காலக்ஷேபத்தின் மூலமாக, ஆச்சாரியர்களுடைய உபதேசத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா அப்படி இல்லாம இந்த மாதிரியெல்லாம் வாதங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை நாம படிச்சுட்டு பிராயசித்த பிரபத்தியே தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்போ பிராயசித்த பிரபத்தியை விதித்த சாஸ்திரங்கள் அர்த்தமற்றவைகளாக போயிடும். ஆகையினால பிரபத்திக்கு பிறகு பாபத்தை தெரிந்தே பாபத்தை செய்தால் அதற்கான பிராயசித்த பிரபத்தியை நாம் செய்து கொண்டே ஆக வேண்டும். இல்லைன்னா மோட்சத்துல விளம்பம் ஏற்படும். அப்படி இல்லைன்னா நமக்கு லகு சிக்ஷையானது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் எம்பெருமானார் முதலான மகாச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா, பிரபத்தி பண்ணின்ற பிறகும் கூட ரொம்ப கவனமா இருந்தாவா. நான் பிரபத்தி பண்ணிட்டேன் அதனால நான் எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு அவர்கள் நினைக்கல. நான் ஆச்சாரியன் திருவடி வாரத்திலே நான் பிரபத்தி செய்து கொண்டேன், ஆகையினால இந்த ஜென்மத்திலே எனக்கு மோட்சம் கண்டிப்பாக உண்டு, ஆகையினால நான் என் இஷ்டப்படி இருக்கலாம் அப்படின்னு அவர்கள் இல்லவே இல்லை ஒரு பொழுதும். பின்னாடி பிரபத்தி செய்து கொண்ட பிறகு எந்த விதமான பாபமும் நேரிடாமல் இல்லையா, அவ பார்த்து பார்த்து பெரியோர்கள் அனுஷ்டானம் செய்தனர். ரொம்ப முக்கியம், பிரபத்தி பண்ணுன்றதுக்காக தன் இஷ்டப்படி இல்லை, அவர்கள் பிரபத்தி செய்து கொண்ட பிறகும் அவர்களுடைய அனுஷ்டானத்துல எந்த குறைவும் இல்லாமல் இருந்தார்கள். பொதுவா கண்ணன் எம்பெருமான் சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி அப்படின்ற வார்த்தைகளை சாதித்திருக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் இல்லையா, பல சாஸ்திரங்களையும் பல ஆச்சாரியர்களுடைய திருவாக்குகளையும் அனுசரித்து நம்ம அதை பார்த்தோம்னா, மோக்ஷார்த்தமாக யார் ஒருவன் பிரபத்தியை செய்து கொள்கிறானோ அவனுக்கு பின் பாபங்கள், அதாவது அவன் தெரிந்தே செய்யக்கூடிய பாபங்கள், அதாவது பின் பாபங்கள் அப்படின்னு வரும்பொழுது இரண்டு விதம், தெரிந்தே செய்யக்கூடிய பாபங்கள், தெரியாமல் செய்யக்கூடிய புத்தி பூர்வகமான பாபங்கள், அபுத்தி பூர்வகமான பாபங்கள் அப்படின்னு ரெண்டு இருக்கு இல்லையா. அதுல சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி, எல்லா பாப்பங்களிலிருந்தும் விடுவிப்பேன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அபுத்தி பூர்வகமாக செய்யக்கூடிய பாப்பங்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கணும் இல்லையா. புத்தி பூர்வகமாக செய்யாத பாப்பங்கள் இருக்க, தெரியாமல் செய்த பாப்பங்கள் இருக்க, அந்த பாப்பங்களை எம்பெருமான் தான் க்ஷமிப்பதாக எம்பெருமான் தெரிவித்தான். புத்திபூர்வகமா நாம பண்ணக்கூடிய பாபங்களை அவன் பார்த்து கொள்வதாக அவன் ஒருபொழுதும் தெரிவிக்கவே இல்லை. அபுத்தி பூர்வகமான பாபங்களை க்ஷமிப்பதாகத்தான் அந்த ஸ்லோகத்துல சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமின்ற பதத்திற்கு நாம் அர்த்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டுமே. இப்படித்தான் நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, பொதுவாக ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு நாம் அர்த்தம் சொல்லக்கூடாது இல்லையா. பொதுவான ஒரு நியாயம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல, பொதுவான வசனங்கள் விசேஷ வசனத்தை பாதிக்க கூடாது அப்படின்னு ஒரு இருக்கு. ஏன்னா இப்போ பக்தின்ற உபாயத்தை பண்ணாலும், ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள்ல பார்த்தீங்கன்னா உபாயம் ரெண்டு விதம், பக்தி பிரபத்தி. அதுல பக்தின்ற உபாயத்தை பண்ணாலும் பின் பாபம் ஒட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறதா எம்பெருமானாரே ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள்ல சாதிக்கிறார். எதுனா தெரியாமல் பண்ணக்கூடிய பின் பாபம் தான் ஒட்டாது. உத்தர அகத்துக்கு அஸ்லேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டது, அஸ்லேஷ விநாசங்கள் அப்படி. அப்போ தெரியாமல் பண்ணக்கூடிய அபுத்தி பூர்வகமான பாபங்கள் தான் ஒட்டாதுன்னு சொல்றது தவிர, புத்தி பூர்வகமாக பாபம் பண்ணால், தெரிந்தே ஒருவன் பாபம் செய்தால் அதை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். எதுவா இருந்தாலும் சரி, பிரபத்தி செய்து கொண்டாலும் கூட தெரிந்து பாபம் செய்தால் அதற்கான பிராயசித்தத்தை நாம் செய்து கொண்டே ஆக வேண்டும். ஆகையினால கூடுமான வரைக்கும்
பிரபத்தி உத்தர காலத்திலையும் கூட நாம் பாபம் செய்யாமல் எந்த விதமான பாபத்தையும் அனுஷ்டிக்காமல் நாம் இருப்பது நல்லது என்பது இந்த திருநாமத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.